உடல் எடையை வெகுவாக குறைச்சதுக்கு அப்புறம் சிம்பு சூப்பர் பிஸின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து புது படங்களில் நடிக்க ஒப்பந்தம் ஆயிட்டிருக்காரு சிம்பு. தன் அம்மா தலைவியாக இருக்க தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்காக ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. மேலும் கௌதம் மேனன் இயக்கத்தில் மறுபடியும் நடிக்க இருக்காரு. அந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்ததுமே விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட இரண்டாம் பாகம்னு ரசிகர்கள் ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருந்தாங்க. இல்லை இல்லை, இது விடிவி படத்துடைய ரெண்டாம் பாகம் இல்லைன்னு விளக்கம் அளிச்சிருந்தார் கௌதம் மேனன். கௌதம் மேனன் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிப்பாங்கன்னு தகவல்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் நயன்தாரா இல்லைன்னா த்ரிஷான்னு சொல்லப்படுது. சிம்பு படத்தில் நடிக்க நயன்தாரா மறுத்துட்டாங்கன்னா த்ரிஷாவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்குமா? படப்பிடிப்பை துவங்குறதுக்கு முன்னாடி ஹீரோயின் யார் அப்படிங்கிறத படக்குழு அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. நயன்தாரா இப்போ கை நிறைய படங்கள் வச்சிருப்பதால் சிம்புவுக்கு நோ சொல்லலான்னு பேசப்படுது. ஆனால் பழசையெல்லாம் மறந்துட்டாங்க நயன். அதனால் சிம்பு படத்தில் நடிக்க அவங்க ஏன் நோ சொல்ல போகிறாங்கன்னும் பேச்சு கிளம்பியிருக்கு. நயன்தாரா ஓகே சொல்கிறாங்களா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கௌதம் மேனன் சிம்பு வெற்றி கூட்டணி படத்துக்கு இசை புயல் a.r.rahman தான் இசையமைக்க இருக்காரு. படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலம் ஐசரி கணேஷ் தயாரிக்கிறாரு. சிம்பு தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் பத்து தள படத்தில் நடிக்க இருக்காரு. அதனால் கௌதம் மேனன் படத்தை துவங்க இன்னும் சில மாதங்கள் கூட ஆகலாம். நயன்தாரா இப்போ தன் காதலர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. மேலும் சிறுத்த சிவா இயக்கத்தில் அண்ணாத்த படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. அண்ணாத்த படப்பிடிப்பை கூடிய விரைவில் துவங்க இருக்காங்க. அதனால் நயன்தாராவும் பிஸி தான்.